தமிழிசை சவுந்தரராஜன் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவி பிரமாணத்தை தமிழில் நிகழ்ச்சியுடன் தமிழிசை சவுந்தரராஜன் வாசித்தார். டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் எனும் நான் இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பு துணைநிலை ஆளுநரின் அலுவல் பணிகளை உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் ஆற்றுவேன் என்றும் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பு பேணி பாதுகாப்பதற்கு முழு முயற்சி மேற்கொள்வேன் என்றும் புதுச்சேரி மக்களின் நலனை பாதுகாக்கவும் அவர்களுக்கு பணியாற்றவும் என்னை நான் அர்ப்பணித்துக் கொள்வேன் என்றும் விழுமிய முறையில் உறுதி கூறுகிறேன். இதையடுத்து ஆளுநரான தமிழிசைக்கு புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி பூங்குத்து கொடுத்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் ரங்கசாமி, சபாநாயகர் சிவக்கொழுந்து மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து புதுச்சேரி காவல்துறை அதிகாரிகள், அரசு உயரதிகாரிகளும் திருமதி தமிழிசை அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி தமிழிசை, புதுச்சேரி மாநில மக்களின் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் என தெரிவித்தார். தமிழில் பதவியேற்றது தனது கனவு என்றும் அவர் நெகிழ்ச்சி தெரிவித்தார். புதுச்சேரிக்கு துணை நிலை ஆளுநராக மட்டுமல்ல மக்களுக்கு துணை புரியும் ஒரு சகோதரியாக புதுச்சேரிக்கு வந்திருக்கிறேன். உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் நான் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே இன்று காலை சென்றேன். ஏனென்றால் தமிழில் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்பது எனது நெடுநாளைய ஆசை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தமிழ் எனது பெயரில் மட்டுமல்ல எனது உயிரிலும் இருக்கிறது என்று. ஆக தமிழில் இங்கே உள்ள அதிகாரிகளிடம் தமிழில் நான் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது அவர்கள் இதுவரை சரித்திரத்தில், புதுச்சேரி சரித்திரத்தில் எத்தனையோ ஆளுநர்கள் வந்திருக்கிறார்கள், யாரும் தமிழில் எடுக்கும் வாய்ப்பில்லை. அவர்கள் மீது குறையில்லை, ஏனென்றால் அவர்கள் அந்த மொழியை தெரியாதவர்களாக இருந்திருக்கிறார்கள். மொழி தெரிந்த ஒரு மாநிலத்தில் வந்திருப்பது புதுச்சேரி மக்களுக்கு உதவி புரிவதற்காக, சேவை புரிவதற்காக, அன்போடு பழகுவதற்காக என்ற நிலையில் எனது மகிழ்ச்சியை நான் இங்கே பதிவு செய்கிறேன்.